ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபாயா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கர் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் ஸ்கிப்பாக நாம ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க கிச்சனுக்கு நான் இன்றைக்கி மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக வாங்கிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலே தேய்ச்சாலே அது நல்லா வாஷ் ஆகிடும் சூப்பராக நல்லா மூணு நாலு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஷ்ரூம்க்கு தேவையான அளவு சேர்த்து ஆஃப் லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுலேயே உங்களுக்கு மசாலா வேணும்னாலும் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் அந்த புளிப்பு தயிர் எல்லாமே சேர்ந்து மிக்ஸாக இருக்கும் அப்புறம் அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து நான் இன்றைக்கி ரெண்டு மூணு கிளாஸ் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு மூணு கிளாஸ் ரைஸுக்கு மூன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் மிளகாய்த்தூள் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இன்னும் நமக்கு தேவை இப்போது நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பை வந்து இந்த ரைஸ் கூடையே சேர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை பெட்டை இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் பட்டை சேர்க்கலை நல்லா ஹீட்டான பிறகு ஆனியன் சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் ஆனியனை இந்த மாதிரி பிரியாணிக்கு மோஸ்ட்லி நீளமாக தான் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆனியன் நல்லா குக்காகிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் போதும் ஆல்ரெடி நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போது தக்காளியும் புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்து கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் மசியணும் அது வரைக்கும் பாருங்கள் ஆயில் நல்லா பிரிஞ்சு தக்காளி மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகணும் ஏன்னா மஷ்ரூம் வந்து கறி மாதிரி தான் அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ண போகிறோம் ஸோ so, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் போக்கு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா தண்ணி விட்டிருக்கு பாருங்கள் கொஞ்சம் இப்போ இதை நல்லா மறுபடியும் கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு இதில் நம்ம ரைஸ் சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போது நம்ம ரைஸை சேர்த்தாச்சு சேர்த்து இது கொஞ்சம் கொதி வரணும் அதாவது ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது லைட்டாக கொதி வந்த பிறகு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சால் போதும் அது அழகாக ரைஸ் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிரும் நீங்கள் விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை விசில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசில் வைங்க போதும் கரெக்டாக குக் ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டென் மினிட்ஸ் வச்சாலே போதும் உங்களுக்கு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்கள் ஃபிஃப்டீன் அப்புறம் நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ சூப் ஆறினவுடனே அந்த ஆவி போனோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை உடனே பேனுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்